வெல்கம் டு சிம்பிளி ஷெம்பா. இன்னைக்கு வந்து நம்ம மாதுளம்பழ தோலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதோட நன்மைகளும் வந்து நமக்கு தெரியாது, இதை வந்து நம்ம தூக்கி தூரம் போட்டுடுவோம். அப்படி கிடையாது, மாதுளம்பழ தோலில் பார்த்தீங்கன்னா பழத்தை விட அதிகமான சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு, தோலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ மாதுளம்பழ தோலை வச்சு ஒரு ட்ரிங்க் வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதோட நன்மைகள் வந்து என்னென்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் குடிக்கிற அளவாக வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு முழு பழத்திலிருந்து கால் பாக தோல் மட்டும் எடுத்திருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம், அதை வந்து 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி கொதிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க, அப்போ தான் வந்து அந்த மாதுளம்பழ தோலோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும். இது நல்லா கொதிக்கட்டோங்க. இப்போ வந்து நம்ம இதோட நன்மைகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இதை வந்து டீ மாதிரி வச்சு நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது இதய நோய் வராமல் வந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலும்புகளை வந்து நல்லாவே பலப்படுத்துங்க, அதோட அடர்த்தி தன்மையை வந்து இதை அதிகப்படுத்தும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொதிக்கும் போது வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சாச்சு, தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கலரும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, கொதிக்கிற அந்த மனமே வந்து நமக்கு துவர்ப்பு தன்மையை கொடுக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ இது கூட வந்து ஒரு துண்டளவு இஞ்சி துருவினது சேர்த்துக்கலாம், துருவியோ அல்லது தத்தியோ சேர்த்துக்கோங்க. மாதுளம்பழ தோலில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மாதவிடாய் டைமில் வந்து வயிற்று வலி ரொம்பவுமே அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் இதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தா வயிற்று வலி நல்லாவே கம்மியாகும். இருமல் தொண்டை வலி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கும்போது உடனடியாக ரிலீஃப் கிடைக்குங்க. இதை வந்து நமக்கு அப்போவே இந்த பழ தோல் கிடைக்கலனாலும் இந்த கிடைக்கும்போது இதை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த 1 ஸ்பூன் அளவு தே மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் நீங்கள் குடிச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு வருதுங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம 4-5 லீஃப் புதினா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாதுளம்பழ தோலை வந்து நம்ம அடிக்கடி கொதிக்க வச்சு குடிக்கும்போது புற்றுநோய் வராமலும் பாதுகாக்குது. இந்த மாதுளம்பழ தோலை வந்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், முகப்பரு வராமல் தடுக்கும். வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கும்போது அப்போவே கேட்குங்க. போன வருஷம் ஸ்டடியில் கூட பார்த்தீங்கன்னா COVID-19 மாதுளம்பழ தோல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க, மாதுளம்பழ தோலோட எசன்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கியிருக்கு. நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, இப்போ 1 டம்ளர் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க, பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மாதுளம்பழ தோலில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு இதை குடிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தேனோ அல்லது கரும்பு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படியே தான் குடிக்க போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷெம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.